குட்டீஸ் வெல்கம் டு சண்டே கிளாஸ். இந்த வாரம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆண்ட். போன வாரம் நம்ம ஆண்டோட ஹார்ட் ஒர்க்கை பற்றி பார்த்தோம், ஆனால் இந்த வாரம் டிசிப்ளினை பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி. இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒரு ஒரு சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. இப்போ நடக்க போகிற ஒரு ஒரு செக்ஷனும் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி வச்சுங்க. எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஏசு நாப்ஜிக்கு நல்ல பிதாவே, ஆமேன். ஆமாம் பார்த்தோஸ், இந்த வாரம் நம்ம ஆண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு ஆண்ட்டை பற்றி அவ்வளோவா தெரியாது, உனக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்கிறியா ஆண்ட்டை பற்றி கொஞ்சம்? சரி, உனக்கு ஆண்ட்டை பற்றி தெரியாது, அப்போது எத்தனை வகையான ஆண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ரெட் கலர் ஆண்ட்டு, அப்புறம் ஒரு பிளாக் கலர், அதுவே பெருசாக ஒன்று பிளாக் கலர் இருக்கும். எனக்கு ஆண்ட்டை பற்றி அவ்வளோ தெரியாது, நான் அதுக்கிட்ட நிறைய கடி வாங்கியிருக்கேன். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நீ சொன்ன மாதிரியே இந்த உலகத்தில் வந்து 12,000 வகையான ஆண்ட் இருக்கும். 12,000 வகையான ஆண்ட்டு? அப்பா, ஆமாம், நான் ஆண்ட்லாம் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன அந்த கிரெயின்ஸ் இருக்கும் பார்த்தியா, ரைஸ் கிரெயின்ஸு, அப்புறம் அந்த லட்டுவோட அந்த பூந்திலாம் இருக்கும் பார்த்தியா, தூக்கிட்டு போய் ஈஸியாக தூக்கிட்டு போதும். அது எவ்வளோ சின்னதாக இருக்குது, அவ்வளோ பேச எப்படி தூக்கிட்டு போதும் அதால்? ஆக்சுவலி ஆண்ட்டோட வெயிட் வந்து 1 to 5 milligrams தான், ஆனால் அதால் அதோட வெயிட்டோட 20 times மோர் தென் வெயிட்டை தூக்க முடியுமா? அப்பா, 20 times நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்புறம் ஆண்ட்டு காது கேட்குமா? ஆண்ட்டு காது கேட்காது. அப்போ நான் இப்போ மிதிக்க போகிறேன்னு வச்சுக்கோ, அதில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது நீ பண்ணுற ஆக்ஷன்லேருந்து வெளிப்படுற வைப்ரேஷன் மூலயமா அது தெரிஞ்சுக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்ம மூச்சு விடுறதுக்கு மூக்கு இருக்குது, ஆண்ட்டுக்கு மூக்கு இருக்கா? ஆண்ட்டுக்கு மூக்கெலாம் இல்லை. ஆ, அது உடம்பை நீ நல்லா உடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் மூலயமா தான் ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியெடுத்தோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம போன ஒரு ஹார்ட் ஒர்க் பற்றி பார்த்தோம். ஆண்ட் நிறைய இருந்தால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும். இப்போ நான் பார்த்துருக்கேன் நிறைய எறும்பில் வந்து கோஆர்டினேஷனாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், இல்லை கூட்டு கூட்டமாக தான் போயிட்டு வரோம். அது வந்து யார் கோஆர்டினேஷன் பண்ணுறது, எங்கே போய் தங்கும் அதெலாம்? அது வந்து குயின் ஆண்ட்னு ஒன்று இருக்குது, அது சொல்கிறது தான் ஒர்க்கர் ஆண்ட்லாம் கேட்கும். ஓகே, ரோட்டில் வீட்டில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, மண்ணில் வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த வீடை வந்து குயின் ஆண்ட் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி ஒர்க்கர் ஆண்ட்லாம் சேர்ந்து அந்த வீடை கத்தும், அங்கே தான் எல்லா ஆண்ட்டும் வாழும். இப்போ குயின் ஆண்ட் தான் எட்டு? ஆமாம், குயின் ஆண்ட் தான் எட்டு, அது சொல்கிறது தான் மீதி. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கா குயின் ஆண்ட்னால? ஆமாம், மற்ற ஆண்டெல்லாம் பறக்க முடியாது, வெறும் குயின் ஆண்ட் மட்டும்தான் பறக்க முடியும், ஏன்னா அதுக்கிட்ட மட்டும்தான் விங்ஸ் இருக்குது. ஓகே 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 குட்டீஸ், இந்த ஃபேக்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதேமாரி வர ஒரு செக்ஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். ஓகே குட்டீஸ், இந்த வாரம் சண்டே கிளாஸ் டீம் ரிலேட்டடாக ஒரு சாங் கற்றுக்க போகிறோம், கற்றுக்கலாமா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கத்துக்கோ, அது போல ஒத்துமையா நடந்துக்கோ. எறும்பு கிட்ட சுறுசுறுப்ப கத்துக்கோ, அது போல ஒத்துமையா நடந்துக்கோ. போட்டி இல்லாம போறாம இல்லாம அது போல ஒத்துமையா நடந்துக்கோ. போட்டி இல்லாம போறாம இல்லாம அது போல ஒத்துமையா நடந்துக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் கத்துக்கோ. எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கோ. சோம்பல முறிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் குட்டீஸ் அடுத்த வாரம் ஆக்ஷன் கத்துக்கலாம். ஓகே, இந்த வார தீம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், என்னது? டிசிப்ளின். ஆண்ட்டில் டிசிப்ளின் பற்றி என்ன பண்ண பார்த்துக்கணும், அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ டிசிப்ளின்லானே என்னன்னு நம்மளுக்கு அனைவருக்கு தெரியாது. ஆ, ஒழுக்கமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்ப்பா டிசிப்ளினாக இருக்குது தெரியாதா உனக்கு? கிளாஸில் கூட நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க, உனக்கு டிசிப்ளினாக இருக்குது தெரியாதா அப்படின்னு. பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், யானாச்சும் பேசிகிட்டு இருக்கும்போது விளாண்டுட்டு இருந்தா, ஏன்ப்பா உனக்கு ஒரு இடத்துல டிசிப்ளினாக இருக்குது தெரியாதா, கற்றுத்தரலையா அப்படின்னு கேட்பாங்க, சரியா? ஸோ டிசிப்ளின்னா ஒழுங்காக இருக்கிறது.
ஒரு காரியத்தில் ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அந்த காரியத்தை சரியாக செய்யுது. அது பேர் தான் என்னது? டிசிப்ளின். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இல்லை, எனக்கு ஏதோ லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் புரியாத மாதிரி. அவருக்கு இன்னும் அப்போ டிசிப்ளின் ஆகலைன்னு அர்த்தம். சரி, ஒரு கேம் வச்சு, நீங்கள் இந்த பால் வச்சு தானே விளையாண்டுருந்தீங்க. ஸோ இந்த பால் வச்சு ஒரு கேம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு ரெண்டு பேர் தேவை. ரெண்டு பேரும் இந்த பாலை முட்டு கொடுத்து ஷோல்டரில் பிடிச்சி கூட, சரியா? இந்த மாதிரி முட்டு கொடுத்து நிற்க வச்சுக்கோங்க. நிற்க வச்சுட்டு நான் ரெட்டுனா ஸ்டாப் பண்ணும், க்ரீன்னா முன்னாடி போடணும், எல்லோனா பின்னாடி வரணும். ரெட்டுனா ஸ்டாப், க்ரீன்னா முன்னாடி, எல்லோனா பின்னாடி. அந்த கேம் விளையாடலாமா இப்போ? ஓகே, விளையாடலாம். ஓகே, ரெடியா? க்ரீன், எல்லோ, க்ரீன், ரெட், எல்லோ, க்ரீன். ஓகே ஓகே, இப்போ டிசிப்ளின் என்ன தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். அப்போ இந்த பாலைக்கில் ஓட்டுறலாம்ல? கண்டிப்பாக. பார்த்தீங்களா, டிசிப்ளின்லாம் அவருக்கே என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, எப்படி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாயிண்ட்ல உங்களுக்கு சொல்லித்தரேன், ஈஸியாக. ஓகேவா? நீங்கள் புரிஞ்சிருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் டிசிப்ளினாக இருக்கணும்னு டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னது? டிசைட். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் வந்து பேச்சிலேருந்து டிசிப்ளின் இல்லாமல் இருப்பாங்க, பிஹேவியர்ஸில். ஸோ நீங்கள் எதில் டிசிப்ளினாக இருக்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிசைட் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் கேம்லேயே அழகாக பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்கன்னா, லைட்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணிட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க. அடுத்து என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம முன்னாடி வரலாமா, பின்னாடி போகலாமா, நம்மளை ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க லிசன் பண்ணுறதை விட்டுட்டாங்க. அதனால அவங்க என்ன ஆகிட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகி அவங்க கேமில் என்ன பண்ணிட்டாங்க, லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, செகண்ட் என்னது? டிஸ்ட்ராக்ஷன், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன், நல்லா லிசன் பண்ணும். ஓகேவா? தேர்ட் என்னென்னா, ப்ராக்டிஸ். ஸோ ஒரு காரியத்தை நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா வரும், அதை என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். மூணாவது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ என்ன பண்ணணும், எழுந்திரிக்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க. அது வந்து நிறைய நேரத்தில் என்ன ஆகும்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். சில நேரத்தில் டயர்டாக இருக்கும், குளிர் காலத்தில் வந்து குளிராக இருக்கும், அதனால் எழுந்திரிக்க மாட்டோம். வெயில் காலத்தில் நைட்டு ஃபுல்லாக வேர்த்துருக்கும், கொசு கடிச்சிருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டோம். அதனால் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் அது வரவே இல்லை, காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கவே முடியலனா அந்த காரியத்தை இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணுவோமா, டிசிப்ளின்டாக ஆகிடும். இப்போ புரிஞ்சிச்சா? ஓகே, அந்த மூணு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக நீங்கள் டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மூணு பாயிண்ட் என்னது? ஃபஸ்ட் என்னது? அப்படி கை காமிக்கக்கூடாது உங்களை கேட்டால். என்னது? டிசைட். ரெண்டாவது, அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மூணாவது வந்து ப்ராக்டிஸ். நல்லா இந்த காரியத்தை, மூணு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் டிசிப்ளினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், டிசிப்ளின்னா என்னென்னு இந்த வாரம் நீங்கள் ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வசனம் படிச்சிடலாமா நம்ம? ஓகே, நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேளுங்க, அப்புறம் நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம ஒரு சின்ன ஆக்ஷன் வச்சு கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே, புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை காத்து கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஓகேவா? இப்போ ஆக்ஷன் பண்ணலாமா? புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். புத்திமதிகளை காத்துக்கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். இந்த வசனம் பைபிள் எங்கே இருக்குன்னா, நீதிமொழிகள் 10:17, நீதிமொழிகள் 10:17. ஓகேவா? இப்போ இங்கிலீஷில் வசனம் கற்றுக்கலாமா? இப்போ நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வசனம் சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் கற்றுக்கலாம். ஹூஎவர் ஹீட்ஸ் டிசிப்ளைன் ஷோஸ் த வே டு லைஃப். ப்ராவர்ப்ஸ் 10:17. ஹூஎவர் ஹீட்ஸ் டிசிப்ளைன் ஷோஸ் த வே டு லைஃப். ப்ராவர்ப்ஸ் 10:17. ஹூஎவர் Heeds discipline shows the way to life. Proverbs 10:17. Whoever heeds discipline shows the way to life. Proverbs 10:17. Bye.